வணக்கம் நேயர்களே, வீட்லேயே சுவையாக மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓமப்பொடி, காரா பூந்தி இதுக்கு முன்னால் நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கும் ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடலை பருப்பையும் பாசி பருப்பையும் நல்லா தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா பேப்பரில் அதுக்கு பிறகு நீரை வடித்து காய வைக்கணும். இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றி மிச்சருக்கு தேவையான சைடு பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பீநட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பின் அதே எண்ணெயில் கடலைப்பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்கணும், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சென்னாதால் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் நல்லா மிதந்து வரும், அப்புறம் எடுக்க வேண்டியது தான். இப்போது கேஷ்நட் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கிரீன் தால் அல்லது பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிக்சரில் பருப்பு வகைகளை அதிகம் சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலையே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப சிவக்கக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சு இருக்கணும். நல்லா கெட்டி அவலை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அவல் போட்டால் எண்ணெய் குடிக்காது, அவல் நல்லா பொரிஞ்சி வரும். வாசனைக்காக கருவேப்பிலையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா பருப்புகளையும் வறுத்து எடுத்தாச்சு. இனி ஏற்கனவே செய்து வச்சிருந்த ஓமப்பொடியோட காராப்பூந்தியவும் கலந்து வறுத்து வச்சிருந்த எல்லா பருப்புகளையும் இதோட சேர்க்க வேண்டியது தான். தேவையான அளவு சில்லி பவுடர், சிறிதளவு உப்பு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால்
சுவையான மிக்சர் ரெடி. வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.